ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரியோ பிஸ்கட் வச்சு தான் இந்த கேக் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பிஸ்கெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 8 பிஸ்கெட் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த 8 பிஸ்கட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிஸ்கட் தனியாக எடுத்துக்கலாம், அந்த க்ரீம் வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ வாங்க அதை வந்து உடச்சிக்கலாம். அதை உடச்சிட்டு நல்லா ஓரளவுக்கு உடச்சிருங்க. அப்புறம் வந்து பேலன்ஸை வந்து அப்படி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில். இப்போ பாருங்கள், நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாமே ரொம்ப நைஸாக இருக்குது. ஆனால் சளிக்கெல்லாம் வேணாம், அப்படியே பவுட்ரு ஆக்கினா போதும். இப்போ வந்து அதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அது மட்டும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிக்கலாம். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன உடனே பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கிக்க போகிறேன். ஒரே தான் ஊற்றிடாதீங்க, ஒரே தான் ஊற்றி கெட்டியாக கலக்கணும். அதாவது ரொம்ப ஹார்டாக கலக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாஃப்டாக அப்படியே கலந்துட்டு வரணும். கலந்துட்டு வரும்போது இந்த பாருங்களேன், இந்த பதம் வரணும் கரெக்டாக. இந்த பதம் வந்ததுன்னா நம்ம கரெக்டாக இந்த இது கரெக்டாக இருக்குது, மாவு கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு டின்னெல்லாம் கிடையாது, அதை சப்பட்டையாக அதாவது ஃப்ளாட்டாக உள்ள பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக நெய் தடவிருக்கு. நெய் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 தட்டு தட்டிக்கோங்க. எங்கேயாவது ஏர் இதுவாக இருந்ததுன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஷேப்பாக வராது. அதனால் தட்டிட்டோன்னா நல்லா அடியில் போயிட்டு சேர்ந்துடும். இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கனமான பாத்திரம் தான், கடாயி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அது வந்து ஃப்ரண்ட்டில் வைக்காமல் திருப்பி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தா ரொம்ப ஹைட்டாக இருக்கனால நான் தகுந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டாண்டு இல்லைன்னா கூட கல் பூ போட்டு கூட வச்சுக்கலாம். மேலே ஒரு பெரிய தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வாங்க, நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா க்ரீமு, அதை வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பீட்டர்லாம் இல்லை, நான் ஸ்பூன் வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். அதான் நம்ம காய்ச்சி ஆற வச்சோம் இல்லையா, அந்த பாலில் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். தேவைன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா நுரையோடு அது நல்லா ரெடி ஆகி வரும். பாருங்கள், நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னா அந்த புஷுன்னு அந்த முறையோடு வராது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, அது மேலே ஊற்றுறதுக்காக சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா சாக்லேட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், டைரி மில்க்கு. அதை நான் வந்து உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 8 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிட்டு அந்த சாக்லேட்லாம் நல்லா குத்தி குத்தி நல்லா கரைய விடுங்க. சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து அந்த சர்க்கரையெல்லாம் கருப்பாயிரும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கரைஞ்ச உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரூ காஃபி தூள் தான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா சாக்லேட் சிரப் வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இதுதான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிராமல் பார்த்துக்கணும். வாங்க, நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா கேக்கு, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து வேகலை, இந்த மூடி வந்து குட்டி மூடி வந்து அது மேலே ஒன்று உள்ளே மூடிட்டு அது மேலே ஒரு கனமான மூடியே மூடிட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் வச்சு பார்த்தேன், அப்போ வந்து வேகலை. இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்பூனை வச்சோ இல்லை கத்தி வச்சோ இல்லை குத்தி பார்த்துக்கலாம். இப்போ நான் குந்தி குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஸ்பூனில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம அதை வந்து உடனே கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் கூலிங்க்கு விட்டுருங்க, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னா கொஞ்சம் அதுவே ஓரத்துலலாம் வந்துருச்சு, கொஞ்சம் தள்ளி நம்ம ஓரத்தில் எல்லாம் நல்லா கீறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அது தலைகீழாக கவுத்துக்கிறேன். தலைகீழாக கவுத்துட்டு மேலே
அப்படியே தட்டிக்கலாம். தட்டியிருந்தால் நம்ம அடியில் ஒட்டிருக்கிறது எல்லாமே வந்துடும். ஏற்கனவே நம்ம நெய் வேறு பூசியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒட்டாமல் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம். கத்தி வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். இல்லைனா வந்து மெல்லிசான நூல் இருந்துச்சுன்னா நூல் வச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா க்ரீமு, அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா ஒன்று சேர்த்துட்டு ஸ்பூனில் தான் வச்சுட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பாதியை வந்து தூக்கி அதில் வச்சிட்றேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் சிரப்பு, அதை வந்து ஊற்றிக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி விடும்போது நல்லா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் வந்து நம்ம இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் திக்காயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடும். அப்போ எல்லா பக்கமும் சுற்றி விடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அந்த க்ரீம் வந்து மேலே எல்லா பக்கமும் வச்சுருக்கோம், எல்லா பக்கம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரே பிஸ்கட் வந்து நடுவில் சொருகி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அந்த க்ரீமில் எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீம் வந்து சுற்றியிலும் அவுட்டரில் அப்படியே அப்ளை பண்ணி விட்ருக்காங்க என்னோட பையன். நம்மளோட அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.